हलो फ्रेंड बीवी सिल्लम इनके नाम वीटल वो रोस एसनस रोस् सयारा अद्क ना वो मेरी वो पनीीर रोस् और रोस् वचर इतना पनीीर रोस् वो ना और रोजापूत वचर वाँ ना वो इतना कांप एल वचकल रोस् रोस् वो इप्ली எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ நல்லா தண்ணி ஊத்தி ரெண்டு தடவை மூணு தடவை அலசிடுவோம் இந்த பூல வந்து மருந்து அடிச்சிருப்பாங்க அதனால ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வந்து அலசிக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம தண்ணி ஊத்தி நல்லா வந்து அலசிட்டு வந்தறலாம் தண்ணி ஊத்தி நல்லா அலசிடுவோம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நான் நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி ஊத்தி அலசிக்க போறேன் நல்லா வந்து இதழ்கள்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம் ரோஸ் மில்க் சிரப் செய்கிறதுக்கு ஒரு கப் ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது 250 ml 250 g ஜீனி எடுத்து வச்சுருக்கேன் வந்து இதோட அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஜீனிக்கு வந்து 2 cup தண்ணி ஊற்றிக்கலாம் 2 cup தண்ணி வந்து இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் இது கம்பி பதம்லாம் தேவையில்லை அப்படி கொதிச்சு வந்தால் போதும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது அப்படி கொதிச்சு வந்தால் போதும் பால் பதம் நம்மளுக்கு தேவையில்லை இது நல்லா அப்படியே கலந்து ஊற்றுக்குவோம் ஜீனியெல்லாம் நல்லா கரையட்டும் நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் வந்து கலர் காண்டி நான் வந்து 2 spoon பீட்ரூட் வந்து சேர்த்துக்கிறேன் 2 spoon பீட்ரூட் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா ஒன்றா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம் இது ஒரு 3 to 4 minutes வரைக்கும் அப்படியே வந்து நல்லா வந்து வேகட்டும் ரெண்டுல மூணுல இருந்து 4 minutes ஆயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ் இதழ்களை இதை அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்றா வந்து அப்படி சேர்த்து இது ஒரு 1 minute அப்படி கொதிக்கட்டும் இதை நல்லா அப்படி கலந்து விட்டுக்கலாம் ஒரு 1 minute கொதிச்சாலே இது போதும் இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி இருந்தாலும் இதோடு சேர்த்துக்கலாம் எனக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காதனால நான் வந்து சேர்க்கலை இதுதாங்க பதம் இந்த பாருங்கள் இப்படி எடுக்கும்போது நல்லா அப்படி ட்ராப் ட்ராப்பாக வருது பாருங்கள் பாகு பதத்துலேயும் இல்லை இப்படி நம்ம எடுக்கும்போது நல்லா இப்படி ட்ராப் ட்ராப்பாக வருது பாருங்கள் இதுதான் பக்குவோம் இது ஆறினோன்னா நம்ம அப்படியே வந்து வடிகட்டிக்கலாம் சுவையான ரோஸ் மில்க் சிரப் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஆர்கானிக் முறையில் வந்து வீட்டிலே தயார் பண்ணது இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு நான் வந்து 3 spoon ஊற்றிக்கிறேங்க 3 spoon சிரப்பு ரோஸ் மில்க் சிரப்பு உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம் நான் 3 spoon ஊற்றியிருக்கேன் இதில் வந்து இந்த சிரப்போட இப்போ வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பாலுங்க அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேங்க பாருங்க சுவையான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டிலே நம்ம அப்படி தயாரிச்சிடலாங்க பாருங்கள் சுவையான ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோங்க இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ் மில்க் நம்ம வீட்டிலே தயார் பண்ணி குடித்தா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம ரெடி பண்ண சிரப்பை வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப வந்து ஈஸியான முறை தாங்க இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிவி சில்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ